புத்தருடைய தியான பயிற்சிகள் ஏன் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்மளுடைய சித்தர்கள் முறைகளில் உள்ள பயிற்சிகள் எல்லாமே அதனையும் சார்ந்துதான் வருகிறது. அது நம்ம என்ற ஒரு மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க அந்த பயிற்சிகளில் வந்து சில கட்டுப்பாடுகளை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. சித்தர்கள் வந்து இப்போ ஒரு பயிற்சி செய்யணும் அப்படின்னா, அந்த பயிற்சியானது நம் உடலுக்கு ஏற்றவாறு அதை மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத உணர்ந்து சில கட்டுப்பாடு, இப்போ உணவு பழக்க முறை நெறிமுறைகள் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த புத்தருடைய முறைகளில் வந்து அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது. இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த புத்தருடைய பயிற்சி முறையிலே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனாப்பானா சதின்னு சொல்கிறோம். இந்த ஆனாப்பானா சதி அப்படின்னாலே நம்ம மூச்சை கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை. இப்போ மூச்சை ஆனாப்பானா அப்படின்னா, ஆனா அப்படிங்கிறது உள்மூச்சு, பானா அப்படின்னா வெளிமூச்சு, சதி அப்படிங்கிறது கவனிக்கிறது. அப்போ உள்மூச்சு வெளிமூச்சு கவனிக்கிறதுல செய்யக்கூடிய அந்த பயிற்சிக்கு வேற ஏதாவது நம்ம கட்டுப்பாடு விதிக்கணுமா? இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே அந்த சுவாசமானது உள்ளே வந்துட்டு போகுது, அவ்வளோதான். அதை வெறுமனே நம்ம கவனிக்கிறதுல நமக்கு என்ன சிரமங்க உண்டாகிற போகுது? இப்போ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையிலிருந்து ரொம்ப முடியாமல் இருக்கக்கூடிய முதியவர்கள் வரைக்கும் இது வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நிறையா நம்ம வந்து அந்த முறைகளை நிறையா சொல்கிறோம். இது நம்ம வந்து மூச்சு பயிற்சியை மட்டும் சொல்கிறோம், இன்னும் இருக்குது. மனதை பார்க்கக்கூடிய பயிற்சி இருக்குது. மனதை வந்து வேகத்தை குறைத்து பழகணும், மனதை கவனித்து பழகணும், மனதை ஒடுக்கி பழகணும், அதுக்கப்புறம் மனதை படற்கையாக்கி பழகணும் அப்படிங்கிற மெத்தடெல்லாம் இருக்கு. இப்போ அதெல்லாம் இன்னும் கற்றுக்கிடும் போது எக்கச்சக்கமான விஷயங்கள் அது அடங்கின பாதை அது. அதுக்குள்ள என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அது. நீ ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். பயிற்சி அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக டக்குன்னு க்யூட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மெத்தடுனால தான் இந்த புத்தர்கள் முறையில் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். எல்லா முறைகளும் இருக்குது, எல்லா முறைகளும் நம்ம கொடுக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு அதெல்லாம் உடல் சார்ந்த பழக்க முறைகள், நம் உணர்வு சார்ந்த பழக்க முறைகள் எல்லாத்தையுமே என்னால் நெறிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எல்லாமே கொடுக்கலாம். வாசியோகத்திலிருந்து எல்லாமே நம்ம கொடுக்கலாம், தவறே கிடையாது. அந்த எதுக்குமே எந்த சித்தர்களும் சரி, எந்த மகான்களும் சரி, எந்த ஒரு பயிற்சியின் நெறிமுறைகளுக்கும் அவர்கள் தடை விதிக்கவும் இல்லை. அவர்கள் யாருக்கும் போதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் தட்டு போட்டும் வைக்கலை. எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக போகணும், கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஓலைச்சுவடியிலேருந்து எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் அதை உணருங்க. நிறையா விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, இல்லாமல் இல்லை. இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படிங்கிற காலகட்டத்தினால நான் அதை கொடுக்குறேன். யாருமே உட்காந்து செய்யலாம். அந்த சுவாசத்தை கவனிக்கிறதுலாம் என்ன பெரிய விஷயமா, நீங்களே சொல்லுங்களேன். அப்போ அந்த பயிற்சி மூலமாக நமக்கு மனம் அமைதி அடையுது அப்படிங்கிறதுல ஒரே நோக்கம்தான், அவ்வளோதான். அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்க்கறது மூலமாவது யாரும் போயிட்டு அந்த பயிற்சியை தேடி கண்டுபிடிச்சி உட்காந்து பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அது மூலமாக அதை பார்க்கும் பொழுது அவங்க அடையக்கூடிய அந்த துன்பத்திலேருந்து அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வர்றாங்க அப்படின்னா, அந்த அஞ்சு நிமிஷத்துலேயாவது அவங்க விடுதலை பெறட்டுமே, அந்த ஆன்மா வந்து ஒரு அமைதி நிலையை அடையட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் அது நம்ம போட்டுட்ருக்குறோம். புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.